அம்மன் அருள், அருமையான மைசட். கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? உள்ளே வாங்க, பொம்பளை பிள்ளை நம்பர் தர்றேன், வீடியோ கால்லாம் பார்க்கலாம், குளிக்கும்போதும் பார்க்கலாம். இன்னும் ரெண்டு நாளைக்கு தூங்க மாட்டாங்க அவங்க. எக்கோ இருக்கா? எக்கோ இங்கே 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 இந்தா அகராதிய நாட கெடுக்க பார்க்குறாங்க. அன்னை தந்தைதான் வணங்கி குருவார் வட்டி அருமை சபையோர் வணங்கி, அருமை சபையோர் வணங்கி குருவார் வட்டி கிராமத்தில் என் கட்டணகத்தழகி, நமக்கு மாலையம்மன் துணை இருக்கா குங்கும பொட்டழகி, நமக்கு மாலையம்மன் துணை இருக்கா குங்கும பொட்டழகி. ஆமோ அன்பு தம்பி, அவருடைய குடும்பத்தார நடத்தும் இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் அருமையான நாடகம், பக்தி உள்ள நாடகம், பூரா ஜாமியாட்டமாக தான் இருக்கு. ஒரு மயிறு விளங்காது உங்களுக்கு. நீங்கள் வாட்டுக்கு படக்கணும் தூக்கு வரிசையில் தண்ணியை போட்டாலும் நாடகத்தில் வரச்சோன்னு சொன்னீங்கன்னா ஒரு வெதர் அந்து போகும். அந்த நாடகம் அது கிடையாது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த நாடகம். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து நாடக கலையை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற அந்த நாடகத்தை பார்த்துவிட்டு பக்தியோடு அருள்பட்டு செல்வோம் என்று வந்திருக்கும் நாடக கலை ரசிக பெருமக்களே, நாடகம் பார்க்கும்போது எரிச்ச மசராக இருக்குமே என்று சொல்லி இங்கே நம்ம முள்ளை வெட்டி அடங்கியா. அங்கிட்டு போப்பா, உன்னெல்லாம் யார் நாடகத்துக்கு குறைச்சோம்னா போ, போய் வீட்டில் போய் பாடு. நாடகம் பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குமே என்று சொல்லி சரக்கு கிடைக்கல, தேர்தல் டைம், ஒயின் ஷாப்பு அடைப்பு என்று சொல்லி 300 ரூபா 400 ரூபா கொடுத்து உணர்ச்சியாக குடிச்சு புட்டு ஓட்ட சர்டிஃபிகேட் வைத்திருக்கின்ற உறவுகளே,
அடுத்த உங்களை பாயில உட்காந்தவனே அவ எப்ப கிளம்புவா, நம்ம பாயை சுட்டிட்டு போகணுமே, சாணி கூட நேரமாச்சுன்னு சொல்லி விடிய விடிய அந்த பொம்பளைக்காக எது தூக்கத்தையும் கெடுத்து உட்கார்ந்துருக்குன்ற அன்பு தாய்மார்களே. பப்புண்டாச்சு முடிஞ்சவனே இவன் வண்டி தெரியாம அடுத்த வண்டியை சாட் பண்ணி திருப்பி ரெண்டு பேரும் பாஞ்சு உருண்டு வண்டிகளை புறா கண்ணாடியை உடைச்சு காலையில் கொண்டு ஒரு ஷாப்புக்கு கூட காத்திருக்கின்ற உறவுகளே, ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற சரி அம்மன் அருள் ஆடியோஸ் குருவார் வட்டி, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மைசெட்டு கட்டியிருப்பிய உள்ளூர் உள்ளூர் உண்மையிலே உள்ளூர் மாடு விளவாதுன்னு வாங்கி நீ விலையோட கூட போயிடுவோம் உலைய இப்போ லைட்டு போட்டிருக்கிய தொகையை ஏற்றி பேசியிருப்பியா, ஏற்ற வச்சுடக்கூடாது நீ நான் அண்ணன் தம்பி மாதிரி. அன்புக்குரிய அத்தனை பேருக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னது சிவகங்கையா, உன்னை யாரும் அங்கிருந்து இங்கே வர சொன்னா, பெட்ரோல் காசு இருக்கான்னு கேளுங்க, காசு கொடுக்க வந்தியா, சரி சரி போ, அந்த அஞ்சா நம்பர் ரூம்ல படுக்கிறியா, ஏசி இல்லை ஃபேனு தான் ஓடும், கிரிச்சு கிரிச்சுன்னு சத்தம் கேட்கும், சரி போ தம்பி பாப்பா. சிவகங்கையிலேருந்து வருகிறது வந்து தேங்காய் வாரியா, தேங்காய் வெட்டுக்காரேன், அன்பு உறவுக்கு ரொம்ப நன்றி, போ. ஆ என்ன படுக்கிறியா, போ மேன் போங்க ப்ரோ, ஆ போங்க போங்க. ஆமாம் பெரிய எலெக்ஷன் நிற்க போகிற, எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு, எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு, எல்லோரும் ஓட்டு போட்டு இல்லை என்ன, நீ ஓட்டு போட்டாலும் ஏழை ஏழை தான் பணக்காரன் பணக்காரன்னே, இதில் மாற்றம் வரப்போதா, பசித்தோருக்கு எவன் ஒருத்தர் உணவு கொடுக்குறானா அவன் தான் எம்கேஆரை வணங்கக்கூடிய பதினெட்டாம் படி எனக்கு அடுத்து நான் வணங்கக்கூடிய கடவுள் என்று சொல்லுவேன். ஏழைகளுக்கு எதான் செய்ய, அவங்களுக்கு பரிச்சு லீவ் விட்டுருச்சு, அதே அத்தனை டே 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 வேணாம்டா வேணாம்டா, நீங்கள் கத்தி கத்தி தான் வாத்தியார் லீவ் விட்டு போயிட்டார். ஏன்னா படிப்பு அவசியம், குருவார் வட்டி மட்டும் கிடையாது, சுட்டு வட்டாதலேருந்து வருகிற அந்த உறவுகளே, குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. எங்கே படிக்க வைக்கிற, பொம்பளை உரம் சீரியல் பார்க்கும்போது பிள்ளை நோண்டிக்கிட்டே இருக்கான்னு செல்லை கொடுத்துட்றேன், அவன் ப்ரீபெய்டு கேமு விளையாடுறேன், ஆ ப்ரீபெயர் நீனா பறிச்சாலுதுன்னா நக்குன மாதிரி இருக்கும், எங்கிட்டு படிக்க போகிறாங்க, நாங்கள் பயந்த காலம், அப்போ நான் படிக்கும்போதெல்லாம் வாத்தியாரை அடிப்பாருன்னு பயந்துக்கிட்டு பள்ளிக்கூடம் போனேன், இப்போ வாத்தியார் பயந்துக்கிட்டு பள்ளிக்கூடம் போகிறார், பயில உரம் ஒன்று சேர்ந்து நம்மளை பாயிறாங்க, வாத்தியாரை கொண்டாட்டி வாத்தியாரை கிளப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி, இந்த ஆய் ஓயின்றதுலாம் சொல்லக்கூடாது ஏன்ட்டுலாம், அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் உங்கள் ஆத்தா பணக்கு முதுகு முக்காத்துட்டு போகிறது எழுந்திரிச்சு போயிடும், டேய் என்கிட்ட பேசக்கூடாதுரா, போய் படித்து நீங்கள்லாம் உங்கள் தாய் தந்தையரை கண்கலங்க விட்டுறாதீங்க, ரெண்டாவது இந்த ஊரில் யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு உதவி செய், அதை செய்யுங்க முத, யார் செய்கிறா எதுவுமே செய்ய மாட்டாங்க, பெத்ததாயி உசுரோடு இருக்கும்போது மயன்ட்ட கேட்குது, எங்கடா ஓர நான் கொட்டாம்பட்டி போகிறேத்தான், போயிட்டு வரும்போது நாலு புரோட்டா வாங்கிட்டு வாடேன், திங்கினம் போல இருக்கும் சொன்னோடனே எழுத்து எப்படி பேசுகிறேன், இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு படுத்து தொலைன்றேன் மயன், அதே தாயி செத்து போனதுக்கப்புறம் நிறைய போதையில் ஆத்தா போட்டாவுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு மூக்கை வடிச்சுக்கிட்டே 85 புரட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை அவன் கபட்டுக்குள்ளே ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டு, அம்மோ புரட்டா வாங்கிட்டு வந்துருக்கீமா சாப்பிடுமா, நோத்தா என்னடா போட்டாவை உடச்சிட்டு வந்தா சாப்பிடுவா, சிரிக்கக்கூடாது சிந்திக்க வேணும், ஒவ்வொருத்தரும் சிந்திங்க, இந்த உலகத்தில் மனிதன் என்பவன் உயர்வான ஒரு படை, மனிதனா பிறந்தா மட்டும் பெரிதா கிடையாது, அவன் தமிழனா பிறக்கணும், இந்த தமிழனுக்கு மிஞ்சி உலகத்தில் எவனும் கிடையாது, இவன் மூளைக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது, எப்படி சொல்ல வரேன், என்னதான் அவன் கண்டுபிடிக்கட்டும், முதல்ல பழைய ரேடியா ஆனிந்திய ரேடியோவும் மாநில செய்தி அறிக்கை கிரு புருன்னு கேட்கான், ஒருத்தன் வந்து கொடுப்பாங்க ரேடியா படிக்க மாட்டேங்குது, அவன் துருப்புலியை வச்சுலாம் கலட்ட மாட்டான்டா, பெரிய மயிறு மயம் மாதிரி வாங்கிக்கிட்டு ரெண்டு தட்டு தட்டுவேன், அவ்வளோதான் இது பிஸ்டிங் போச்சு, பிஸ்டிங்னா என்னமே முண்டைக்கு தெரியாது, அதே மாதிரி சரக்கு அடிக்கும் போது மண்டையை மோந்து வாய்க்க சொன்னவன் தமிழந்தேன், தமிழந்தேன் சரக்கு அடிக்கும் போது ஒமட்டுச்சுன்னா மண்டையை மோந்துவார், மண்டையை மோந்து வாந்தி வந்துச்சுன்னா கம்பு கூட்டம் மோந்துவார், அன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப ஒமட்டிட்டேன் சட்டியை கலட்டி மோந்து வாக்க சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் அவன் விடக்கு விடக்குன்னு உதஞ்சு இன்னைக்கு எங்கே
பாசங்கள் குறைவா இருக்கு. என் அன்பு தாய்மாரெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, பூரா பேருமே இப்ப கெட்டு போச்சுங்க. மண்பானை மண் சட்டியில விறக ஊதாங்குலை வச்சு பூவு ஊன்னு ஊதி சோறு சமைச்ச காலம்லாம் இருக்கீங்களா? கிடையாது. இப்போ பூரா சிலிண்டர், சிலிண்டர் அமத்தாம போயிடுற கேஸ் ஊரா தீர்ந்து போயிருது. புருஷனை போட்டு குக்கர், குக்கரில் சாப்பாடு பொங்க வைக்கிறதே குக்கர் தான். ரெண்டு விசில் அதில் இறக்கலைன்னா குக்கர் மட்டார்னு அடித்து முகட்டை பிச்சுட்டு போய் அடுத்த வீட்டில் ஓட்டில் உடச்சி பூராமே காலங்களை மாறிக்கிருச்சு. பாதுகாப்பு அவசியம். இந்த பிறவியிலே எல்லாரும் நாகரிகமாகவும் பாதுகாப்பாக வாழுங்க. எல்லாரும் வாழுங்க. ஆத்தா எங்கே வாழுது அது? புருஷனை தூக்கி போட்டு வெளியே போட்டு அடிக்கிறேன். பத்து பேர் பொண்டாட்டி சீரியல் பார்த்துக்கிட்டே வந்து சேனலை திறந்து பார்த்துச்சு. கொஞ்ச நேரம் அடிங்கப்போ விளம்பரம் போடட்டு வாரு. அடித்து அவன் காலை கெந்திக்கிட்டு வர்றேன். பொண்டாட்டி கேட்குது, எங்க இப்போத்தான் டிவி அமத்துனேன், அதுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டீங்களா? அவன் சொன்னேன், நீர்மாலைக்கு வராமல் போனேன் அடி. என்னை முண்டை நீ எட்டி பார்த்தத நான் பார்த்தேன் அடி, கதறேன். கிடைக்கல. கணவன் என்பவன் யார் அப்படின்னா, உங்களுக்காக இரவுகளை பாராமல் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உங்களை உழைச்சி காப்பாத்துறேன் பாரு கணவன். அவனுக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் செலவைக்கணும். எங்கெல்லாம் ஆம்பளை தானா இல்லை சவராஷ்டாவா? கைதட்டலாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீ, நீ சப்ப விட்டே பேசுறிய. சப்ப விட்டா அவ்வளோதான் டைலாக். என்னை பார்க்க வந்த ஆள் ஊரம் லூசு பிடிச்சிட்டே போகணும். எம்கேஆர் பவர் அப்படித்தான். 19 வருஷமா நான் என்ன பேசுறேனே யாருக்குமே தெரியாது. என் பொண்டாட்டியை நீ கேட்குறேன், நீ என்ன பேசுற? டெய்லி பார்க்குறேன், நோத்தங்கம்மான்ற டான்ஸை போட்டு கட்டி பிடிக்கிறேன். அதுக்கு உன் ஊரில் கைதட்டுறாங்க. ஏன் ஏன்? நான் நாடக மேடையில் மட்டும் பவுடர் போட்டால் மட்டும்தான் நான் கோமாளி. நான் ஒரு விவசாயி என்பது எனக்கு பெருமை. நான் ஒரு ஆடு மேய்ச்சவன் என்பது பெருமை. அதுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. இந்த ஆடு மேய்ச்சவன் தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் பப்பனும். இவனுடைய பின்னாடி இருக்கிற நிலைமையை பார்த்தால் நீங்கள்லாம் கைதட்டுவீங்க. மிகப்பெரிய ஒரு ஆதரவற்ற இல்லத்தை நடத்தி வர்றேன். யாராருக்கு தெரியும்? இதில் தெரியும். செய், உதவி செய். இல்லாதவங்களுக்கு செய். வர்ற செவ்வாய்க்கிழமை இல்லாதவளுக்கு வீடு கட்ட போகிறேன். என்னுடைய இடத்துல 4 வீடு. வீடு இல்லாத ஆள் வந்து இரு. உன் பிள்ளையை குட்டி அம்பிட்டு பேத்தி நான் படிக்க வைக்கிறேன். என்னால் காப்பாற்ற முடியும். ஏன்னா அசைக்க முடியாத நாடக கலை இருக்கு என் பக்கத்தில். ஜெயம் செய்கிறேன். செய்ய மாட்டானே. பரம்பரை பரம்பரையாக நீ கோடீஸ்வரனாக இருந்தால் உன்னை கண்டுக்கிற மாட்டேன். நீ கொத்தனார வேலை பார்த்து மட்டக்கம்பில் பிடிச்சி சாரத்து மேலே ஏறி நின்று சட்டி ஓடாமல் நின்று நிமிந்தாலை எட்டி பார்க்கும்போது தூக்குண்டை எடுத்து கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது அது தூக்குண்டில் தான் ஏன் குண்டு? அதானே களவு இல்லாத போக தெரிஞ்சில்ல. அப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுறேன்னா அந்த வீடை பாவம் கஷ்டப்பட்டு 10 வட்டிக்கு வாங்கி கட்டிக்கிட்டிருப்பேன். இதே குருவார வட்டியில் பக்கத்து வீட்டுக்காரன் டெய்லி எந்திரிச்சு குளிச்சு விட்டு மாலைய மாட்டை போய், ஆத்தா அவன் கரும்பிச்சு அவன் வீடு கட்டுறேன், ஆத்தா வீடு கட்டுறேன். அவனை நீ தான் கா மாடு தலை மாடு காக்கணும். அடுத்த வருஷம் உனக்கு சீச்சட்டி எடுக்கிறேன், வேலை குத்துறே ஆத்தா அப்படின்னும். பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டும் போது எதிர்த்து வீட்டுக்காரன் ஜாமி கும்பிடுவானாக்கு மயத்த கும்பிடுவேன். நீ கட்டிக்கிட்டு இருக்கும்போது டெய்லி நடந்து போகும்போதே பார்ப்பேன். பேச மட்டும் போட்டியா? ஆடா 7 கொத்தனார் 3 சித்தாள் 5 நிமிந்தாள் உக்காமட்டவனே விடவே விடாது. இவன் வீடு கட்டினது 12 லட்சம், அவன் செய்வனை வச்சது 23 லட்சத்துக்கு. இந்த வர சோக மீசிக்கு போடுறேன். அடிச்சத நாடகத்துக்கு பிறந்தவன் இவன். சாரவளைய பார்த்து குருத்து வலை சிரிச்சிச்சான். என் கூட தான் தொங்கிக்கிட்டு இருந்த விழுந்துட்டேன். மறு வாரம் அது காஞ்சி அதே மேலே விழுந்துச்சா, 2 பேத்தையும் தூக்கி போட்டு எரிச்சாங்க. அதே மாதிரி நீ வாழ வைக்க வேணாம், வாழுகிறவர்களை வாழ்த்து. உண்மையிலே அதுதான் சிறப்பு. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, செய்வினை அப்படின்னா செய்த வினை உனக்கே சாரும். அதே செய்வினை சாமியில் பூரா உருண்டு கும்பிட்டான். என் ஆத்தாவெல்லாம் இங்கே உட்காந்துருக்கு. இதுக மாதிரி யாரும் சாமி கும்பிட முடியாது. இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் அது என்னன்னு தெரியாமல் சில பேர் வந்திருப்பிய. சின்ன கருப்பு பெரிய கருப்புன்றாங்களே என்ன பண்ணுவாங்க? ஒரு வேளை சிமெண்ட்டை போட்டு கலவை ஓடுவாங்களா இல்லை பூக்கூலி இறங்குவாங்களா? அதெல்லாம் கிடையாது. 7 செம்பு இங்கே வைப்போம். தண்ணி குடிக்க செம்புலைன்னா வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, அவ்வளோதான். ஏய் அது நடந்துச்சுடா. ஒரு ஊரில் ஒரு பொம்பளை 7 செம்பு தூக்கி ஆடிச்சு, 6 செம்பு வந்துருச்சு, 7வது செம்பை காணோம். யாரை எடுத்துகிட்டு போனது? நடிகர் விடலை.
பொன்னையூர் எல்லையிலே எல்லையிலே ஆத்தா கோயில் கொண்ட மகமாயி மகமாயி. அதுக்கு நீர்மலாடி அடிக்கிறேன் பார், வாட் இஸ் ராங். கடைசியில் அந்த பொம்பளை செம்பை கொண்டு வந்து வைக்கலை, செம்பை வீட்டில் வச்சுட்டு டம்ளரை கொண்டு வந்து வச்சிருச்சு. ஓஹோ, என்னத்தானே கேட்டேன், செம்பு இல்லை போ என் வீட்டுக்காரருக்கு தண்ணி குடிக்க. என்னப்பா என்ன பாம்பா கலண்டரா மசூறு வட்ட பாரு அள்ளிட்டானாடா. அதே நான் வெட்டியிருக்கதே அந்த காலத்து வெட்டு. அந்த காலத்தில் நம்ம அப்பா என்ன பண்ணுவாங்க, சலூன் கடைக்கு போன உடனே, ஏய் கந்தா என் மயனுக்கு ஒட்ட வெட்டிடு, ஒரு வருஷத்துக்கு தலையே விடாதுன்னு அவன் கண்மாத்தனியை ஊற்றி தலையில் அந்த கத்திரிக்கோள் ஒரு சவுண்டு கேட்கும்பா, கிரிச்சு பிடிச்சா கிரிச்சு பிடிச்சா கிரிச்சு பிடிச்சா கிரிச்சு பிடிச்சாங்க வெட்டி மண்டைண்டெல்லாம் புண்ணாக்கி மண்டை அசைஞ்சா கத்திரிக்கோள்கிட்ட குத்துவாங்க. இப்போ பாரு ஒத்த பக்கத்து சிறச்சிடுறேன், தலையில் தீய வச்சு விடுறாங்க, தீய வச்சு ஃபயர் கட்டிங், ஃபயர் கட்டிங் அன்றைக்கி தீய வச்சுட்டேன், பக்கத்தில் தண்ணி இல்லை, அவன் ஓடி ஊர்நிலை விழுந்து அங்கே ஒரு எருவு மாடு நடந்திருக்கு அவனுக்கு தெரியல, எருவு மாடு சூத்தில் ஊற்றி அவளை இன்னைக்கு நாகரிகம் முடிஞ்சு. பெண்களுக்கும் சொல்ல வரேன், பெண்களுடைய பருவமடைந்தால் அணியக்கூடிய ஆடை என்னென்னா பாவாடை தாவணி. அந்த பாவாடை தாவணி உரப்ப தலானி உரைக்கல அமைக்கி விட்டு பூரா கிளம்பிருச்சு, ஐக்கேல்ஸு ஈக்கேல்ஸு ஓத்தா ஈருக்கேஸு பூரா போட்டுக்கிட்டு செருப்பு மட்டும் அஞ்சடி ஆறடி அதுக்கு செருப்பு. அவங்க நடக்கிற பார்க்கணும் ராமேஸ்வரம் நந்து நடந்தது மாதிரி தான் சிச்சுக்கங்க நல்ல வெக்கமயிரெல்லாம் வைக்க. சரி அதுக்கு தான் அப்படி இருக்குன்னா ஆம்பளை கிளம்பிட்டேன், சட்டி தான் இருக்கு பேண்டை காணா இங்கே ஓடுக்கிட்டு அவன் இப்படி போகிறேன், பின்னாடி ஒரே செழிப்பு எடுக்கிறேன், எங்க சார் இது என்ன பிராண்டட் அவன் சட்டிய. அந்த காலத்தில் ஏது சட்டி கிடையாது, ஒல்லி லங்கோடு கோமணம், கோமணம் கோமணத்துக்கு என் பாட்டை மூட்டையெல்லாம் செலவு பண்ணவே இல்லையே. அப்பத்தா சேலை கொடியில் கிடந்துச்சுன்னா பரட்டு கிழிச்சு போகும்போது கட்டிட்டு போயிடுவேன், வரும்போது வேலிக்கிறவில் அவுத்து போட்டு இன்னொரு சேலையை கட்டி 24 hours பிள்ளை வைக்கிறதே ஆடு ஒர்க். அப்போ 16 உள்ள 20 உள்ள வெரி டேஞ்சர், 8 inch போர் மாதிரி கிளப்பு எடுத்துருக்காங்க. எங்கள் ஐயாட்ட கேட்டேன், ஐயா 18 புள்ள வத்தே உனக்கு வெக்க மசூர் இல்லையான்ட்டு. எங்கள் ஐயா சொன்னார், தம்பி ராதா என்னையா இன்னைக்கு உனக்கு பொழுதுபோக ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு, 100 நாள் வேலை இருக்கு. அந்த காலத்தில் 100 நாள் வேலையும் ஆண்ட்ராய்டு போகணும் உங்கள் அப்பத்தா தாண்டாண்டார். இன்னைக்கு 100 நாள் வேலை பார்த்து அட்டையை பதிஞ்சா காசு வருது, அன்னைக்கு ஐயா போய் அப்பத்தாட்ட பொய்யா பழம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓடிரு செக்ஸ் வேடணும். அப்பெல்லாம் பிள்ளை பார்த்தோம்னா பிள்ளைய தூக்கிட்டு வருவாங்க, கலி 18 ஆம் படி கருப்பனுக்கு காபை கொடுக்குற கெட்டா மாதிரியா இருப்பேன். இந்த தண்டியா தூக்கி வச்சவங்க ஆத்த நடக்க முடியாது, பேண்டாங்கன்னா ஓடி தாண்ட முடியாது. பிள்ளைய ஒரு 2 டன்னு 3 டன்னு ஓ மயம் எங்க அப்படின்னு கேட்டா அடே அசோக் அப்படின்னு கூப்பிட்டா போ அளவுல குட்டியான மாதிரி வயிறு மட்டும் தாலி 2 டன்னு இங்கே இடக்கும். இப்போ பிள்ளை பார்த்து ஒரு பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு வருது, ஊர் பொம்பளை ஊறான், அடியே சுமித்ரா உனக்கு மயம் பிறந்திருக்காமல நாங்கள் வர முடியலை, களையெடு புரிஞ்சு உன் மயனை காட்டு. காட்ட மாட்டேன், பார்த்தா பரிசு சிப்புக்குள்ளே வச்சிருக்கு உள்ளே மயனை, உங்கள்கிட்ட தான் அன்னி காட்டுறேன், நீ யாட்டும் சொல்லக்கூடாது. இந்த வாருங்க அவன் உள்ள பார்த்த தலை ஏறுத்தரிச்ச மருதுமணிக்கு பிறந்த மாதிரி தான். உடனே ஒரு பொம்பளை கடிச்சியா, இது பிள்ளையா தைலாம் குஞ்சாடி பிள்ளை தான் கண்ணு வைக்காதி, அவள் அப்பா மாதிரி அவள் அப்பா பார்த்தா இப்படி இருக்கேன் பிள்ளை புடுங்குற மாதிரி இருக்கும். பூரா காலங்கள் மாறி போச்சு, என்ன மாறிச்சு, ஊட்டச்சத்து இல்லை. அன்னைக்கு சோத்தை பிணைஞ்சுக்கிட்டு நாட்டுக்கோழியை சாரை ஊற்றி பிள்ளைக்கு சோறு ஊட்ட ஆத்தா சாப்பிட்றா, நிலாவை பாரு அங்கே பாரு வைக்க விட பாரு இதை பாரு. இன்னைக்கு பொம்பளையை ஊட்டுறது பூரா புருஷந்தான் பூச்சாண்டி, ஒரு வாய் வாங்கிக்க அவன் நானாமா இந்த அவங்க அப்பையன் பூச்சாண்டி வரேன் பிடிச்சி கொடுத்துருவேன், புருஷன் பூச்சாண்டி கட்டின புருஷன் பூச்சாண்டி உன்னை போட்டு ஓச்சாண்டி ஓச்சாண்டி ஓச்சாண்டி. ஏன் சிரிக்கக்கூடாது, சிந்திக்க வேண்டும். நீ களை எடுக்க ஆள் இல்லை, அன்னைக்கு களை எடுக்க கூப்பிடும் போது திமு திமுன்னு ஓடியாருவாங்க, திமு திமுன்னு ஓடி அந்த வயக்காட்டை உழப்பி நாத்தெல்லாம் பிடுங்கி நாசக்காடு பண்ணிட்டு போயிடுவேன், அன்னைக்கு வேலை இல்லை.
இன்னைக்கு வீடு வீடா ஏசிக்கார வச்சு கூப்பிடுறேன், அக்கா களை எடுக்கணும்க்கா. அப்படியா? செத்த வெயிட் பண்ணுங்க. இந்த அம்மா பேரல ஒளி போட்டு, இந்த மேட்ச் நல்லா இருக்கா? ஏன் முண்டை, நீ களை எடுக்க தானே போற, பொண்ணு வாக்க போறியா? சகதிக்குள்ள காலை விட்டு எடுப்ப, சுடிதார போட்டு இறங்குதுங்க. போன உடனே வயக்காட்டுக்கு போன உடனே குட்டே 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 பிஸ்கட்டு டீ இருந்தாத்தான் வயக்காட்டுக்குள்ள காலு வைக்கிறது. 11 மணிக்கு மேல நவாலு நவாலு உளுந்த வடை போண்டாவை திண்டு குசி விட்டு வந்துடுறேன். பயிர் பூரா தீ பிடிச்சி எரிஞ்சு 4 மூடை வர வயக்காடு 2 மூடைதான் வருது. விவசாயங்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம். அப்ப நெஞ்செலும்பு பருத்தியானு கேட்கக்கூடாது. அப்படித்தான் ஒரு ஊர்ல கேட்டேன், அகராதி பைய ஊர்ல. அப்ப செவரொட்டி என்ன பூவா? கிடையாது. முதுகெலும்பு, ஒரு மனிதனுக்கு உடம்புல முதுகெலும்பு அவசியம். முதுகெலும்பு செயல் இழந்தால் அவன் எந்த வேலையும் செய்வதற்கு அருகட்டவன் ஆகிவிடுவான். சிந்திக்க வேண்டும் என் தமிழா. ஒரு இடத்துல எங்கே கூட்டம் அதிக பைக்கு நிற்கிதுன்னா இங்கே டாஸ்மார கடை இருக்குன்னு அர்த்தம். 12 மணிக்கு சார சாராயா நடக்கிறேன். ஒரு அட்ரஸ் கேட்ட சொல்ல மாட்டேன் என கிளம்பு. ஏன்னா அந்த வேலுச்சாமி வீடு, எந்த வேலுச்சாமி? கன்றேட்டு வேலுச்சாமி ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் ஒரு வேலுச்சாமி பெட்டிக்கடை வச்சிருக்கேன், ஒரு வேலுச்சாமி ஆட்டி வியாபாரியாக இருக்கேன். எந்த வேலுச்சாமி தெரியாது. இதே பிளாக்கில் சரக்கு ஓட்டுறது எங்கேன்னு கேளு. நேராக போங்கண்ணே, போய் ரைட் கட் பண்ணீங்கன்னா ஒரு புளிய மரம் வரும். அந்த புளிய மரத்துக்கு நேராக ஒரு 2 ஸ்டெப் இருந்தால் ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்கு கீழே ஒரு சீமக்கருவு, ஒரு பொந்து இருக்கும். அதுக்குள்ளே தானே உட்காந்து ஓட்டுறாங்க. சரி, சரக்கு கூட வாங்கலாம்னா அந்த கணேஷ் போயலை. கணேஷ் போயிலை வாங்கும் போது அவன் படுற பாடு, மிஸ்ஸெல்லாம் சிறச்சு கிருது அவன் இறக்கி. சமயக்காரன் அவன் போய் கணேஷ் போயில கேட்க போயிருக்கேன். இந்த கரண்டிக்கு அதுக்கு அந்த பெட்டிக்கடைக்கார பொம்பளைக்கு ஏகே 47 மாதிரியே தெரிஞ்சிருக்கு. சாக்கில் சுற்றினோடனே இவன் போய் கேட்குறேன், சைஸாக கேட்பாங்க, அக்கா அது ஓட்டுறீங்கள? அது எதுப்பா? அது என் தாலி எரிய. போலீஸுக்காரங்க ரைடு ஓட்ட மாட்டேன் அக்கா. ஒரு போட்டுக்கு அது என் கடையை கூட எழுதி வாங்கிக்க. ஏன்னா இந்த நாட்டில் என்னைக்கு இந்த மதுபானம் என்று சொல்லக்கூடிய தீய சக்தியும், என் அன்பு தாய் பிள்ளைகள் எல்லாம் இங்கிருந்து கொட்டாம்பட்டிக்கு ஒத்தையில் நடந்து வீரமாக திரும்புதுகளை அன்னைக்கு தாண்டா இந்த நாட்டில் சுதந்திரம். அது வரைக்கும் சுதந்திரம் கிடையாது. வருஷம் வருஷம் கொடி ஏற்றுறாங்க, போய் முட்டாய் வாங்கி தின்ட்டு வர்ற எல்லாரும். பார், எங்கள் ஆத்தா நடந்து போகிறது அழகாக இருப்பா. எங்கே போற? அது அவசர ஆத்திரம் இருக்கு. ரேஷன் கடையை நினச்சி வந்துருச்சு, அது அரிசி ஓடுறாங்கன்னு ஆத்தாக்க. ஏன்னா அன்றே உள்ள அந்த பாசம், அந்த நட்பு எல்லாம் என்னை குறையுது தான் சொல்லுவேன். கட்டின கணவனுக்கு மரியாதை கொடுத்துச்சு எங்கள் அப்பத்தா. பேர் சொல்ல மாட்டாங்க. எங்கள் ஐயா வேறு முனியாண்டி, எங்கள் அப்பத்தா வேறு பட்டுக்கலைவி. ஆனால் பட் அவள் பட்டும் திருந்தலை. பட்டும் திருந்தலை பட்டுக்கலை. ஆஹா, போஸ்ட்மேன் வருவார். உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன? அவர் பேரா ராதா. என்னை கூப்பிடு எங்கள் அப்பத்தா. ராதா, ஐயா வேற சொல்லியா? சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டில் போய் கேளு, இன் பண்ணி எல்ஏசி. சொல்ல மேடம், உங்கள் வீட்டுக்கார் ஹஸ்பண்டு எங்கே இருக்காரு? தா உட்காந்துருக்கேன்ல இந்த மூலையில். அவன் தான் புரிச்சு. அப்படியா? ஆமாம், பண்ணி விட்டு ஓட்ட மாதிரி 4 வெள்ளியை பார்த்துட்டு இருந்தேன், உட்காந்துட்டேன். என்ன வேலை பார்க்குறாரு? 1 மயிறு வேலை இல்லை. என்ன சாப்பிடுவார் மேடம்? என்னத்தை போட்டாலும் திம்பேன். கலை ஆட்டுக்குட்டி மாதிரி கொலையை கட்டி விடுவனே. ஏன்னால் வீடியோ கால். அன்னைக்கு பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமே எல்லாருமே லீவுக்கு வருவாங்கன்னு நாங்கள்லாம் ஆவலோட எதிர்பார்ப்போம். தீமண்டை வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு யாரை பார்க்கனாலே வீடியோ கால் தான். ஒரு வீடியோ கால் ஆடு மேய்க்கிறேன் முதக்கொண்டு வீடியோ கால் தான். ஆடு குட்டி ஓட்டுருச்சு, ஆடு மேய்க்கிறேன், ஓனருக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஐயா, ஆடு நம்ம கம்மாய்க்குள்ள 2 குட்டி போட்டுருச்சியா? ஓனர் கேட்குறாரு. என்ன குட்டி தான்? கெடா குட்டி. அப்படியா? நம்ப மாட்டேன். கோயிலுக்கு நேர்ந்து விடணும். அந்த கடாக்குட்டி கபட்டுக்குள்ளே வீடியோ வை. வீடியோ அப்படி கொண்டு போய் வச்சுருக்கேன். என்னாச்சு? இந்த ஆடு மேய்க்கிறவன் சட்டி போடல. கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டேன். பார்த்தா இவன் ஓனர் சொன்னார், வந்தவனே அந்த குட்டியை விழுத்தாட்டி போட்டு காய் அடிச்சு போடணும்டா. காய் முத்திருச்சு அவன். ஐயா அது ஏங்காயா? சரி அப்போ தேங்காய் விட அப்படி. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து வந்திருந்த நேரம். பம்பா நதி கரை ஓரம்
மண்டபத்தனத்து மன்னன் வந்த நேரம் திருமுடிய தலை சுமந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி பம்பா நதிக்கர ஓரம் அந்த பத்தனத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா போட்டு கட்ட வாரம் சபரிமலை மணிகண்ட நான் பார்க்கத்தான போற ஐயப்பா மலைகளை போட்டுக்கிட்டு வாரம் அந்த மணிகண்ட நான் பார்க்கத்தானே போறோம் நாங்க மலைகளை போட்டு கட்ட வாரம் சபரிமலை மணிகண்ட நான் பார்க்கத்தான போறோம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா முத்துமாரி பெட்டுடையா காளியம்மா பதினெட்டாம் படி பெரிய கருப்பு எந்த சாமி எந்த பேய் பிடிச்சாலும் கோடாங்கி உடனே விரட்டிடுவேன் ஆனால் பேய் பிடிச்சா விரட்ட முடியாத ஒரு தெய்வம்னா மதுரை பாண்டிமுனி சரி சரி வேர்த்திருக்கு என்ன பண்ண சரி சரி இனி போ உள்ள போட்டா எடுக்க வந்த விருசமலமாக வந்தேன் தயவுசெய்து விழா கமிட்டியார்கள் கொட்டாய்க்கு உள்ள ஆளுகளை விடாதீங்க வர்றாள் ஊற நிறவு போதலை வர்றேன் வந்துட்டு அண்ணன் ஒரு செருப்பு எடுக்கணும்ட்டேன் செருப்பா இந்த நல்ல செருப்பு நாலு ஜோடி கிடக்க எடுத்துகிட்டு போ செல்ஃபியான் செல்ஃபி எடுத்தாலும் பரவாயில்ல அவனை அவனே எடுத்துட்டு சூப்பர் பிரதர்னு போகிறேன் இந்த கொடுமையா அன்பு இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டும் அது வன்பா மாறிடும் ஒரே விஷயம் போதலை இருக்கனால தெரியாது இன்னைக்கு ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் எல்லாரும் மாலை ஓடுற மாலை ஓடுற ஆளு ஊறான் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம சுத்து வட்டாரத்தில் இருக்க மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சி மாலை ஓடுறது கிடையாது மாலை ஓடும் போதே முத நாள் நிறைய போதில் போய் குருசாமிகிட்ட போய் நிற்கிறேன் குருசாமி பார்க்குறாரு நேற்று பூரா தண்ணியாடா தண்ணியோட அடிக்க மாட்டேன் குருநாதான் 48 நாள் விரதத்தோடு ஜோலியை முடிச்சிருவேன் மொத்தத்தில் ஜோலியை முடிச்சிருவேன் 48 நாள் நல்லா சாம்பார் சோத்தை திண்டு விட்டு இங்கேருந்து அங்கே போய் மாலையை கலட்டி விட்டு பச்சை போட பார்த்தவனே அங்கே வண்டி நிற்க சொல்லி அடிச்சு விட்டு பஞ்சாமிரத டப்பாவை வண்டியிலே போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து பொம்பளைகிட்ட வீடு விளக்கமாக தாடி வாங்குறேன் சரி ஆம்பளை தான் முருகனுக்கு ஐயப்பனுக்கு மாலை ஓடுறேன் ஆனால் பொம்பளை கிளம்பிருச்சு நீ மட்டும்தான் நோனி மைனை விரதம் இருப்பியா நாங்கள் இருப்போம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி கோயிலுக்கு போகிற பொம்பளையே டூரிஸ்ட் வண்டியில் குத்தாட்டம் போட்டு போகிறேன் இந்தா கட்டிப்பூடி கட்டிப்பூடி தான் இப்படி அப்படியே ஆடுனா என்னைக்கு ஆத்தாவும் முதுகில் வேலை எடுத்து குத்த போதும் சாமிகளை போகிறான் இன்னைக்கு கட்டிவிட்டாங்க மனுஷனுக்கு மனுஷன் இன்னைக்கு மறைச்சு கட்டினேன் இன்னைக்கு ஒரு ஊர் செழிப்பாக நல்லா இருக்குன்னா அந்த தெய்வம் தான் காரணம்னா தெய்வத்தை மறைச்சு கட்டிடுவேன் ஏன்னா நாங்கள் பரம்பரை கோடாங்க ஆடாத சாமியை ஆடும் இறங்காத தெய்வமும் கொஞ்சம் நேரத்தில் இறங்கும் ஒரே விஷயம் கூட்ட மேடைக்கெல்லாம் வரக்கூடிய அனுதினமாக வணங்கக்கூடிய 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த குருவார்வட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐயனார் அந்த ஊருக்காவலை அந்த மாலையம்மை ஒத்தக்காலு ஜப்பானி ஒரு காலு நொண்டியா நொண்டிச்சாமி சோனையா 600 வருஷம் ஜீமக்கருவை உடம்பறந்தேன் படுக்க 3 அடி ஊத்து தண்ணின்னு வத்தாமல் நாடு ஊரா என்னை பேர் வாங்க வச்சேன் கலிச்சேரி காளி முனி ஐயா எல்லா சாமியும் வருதா வரும் சாமி வரும் சாமி அழைக்கும் போது உங்களுடைய தெய்வத்தை மனதார வேண்டி நீ ஒரு மனதாக கும்பிட்டீங்கன்னா ஒன்றும் கண்ணீர் வரணும் இல்லைன்னா உடம்பு புல்லரிக்கும் அப்படி புல்லரிச்சுட்டாலே உன்ட்ட சாமி இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருக்க ஆளுகள்லாம் சுத்தவத்தம் இல்லாத வீட்டில் தண்ணி கூட குடிக்காத சாமி அழைக்க போகிறேன் எக்கோ வச்சு சார் போய் மைசெட்டுக்காரன் சாமி வந்து வயரை பச்சு போகிறாதப்பா ரொம்ப டேஞ்சர் அதெல்லாம் ஹலோ ஹலோ
சேது பதி நாடு சது பதி நாடு அஞ்சு சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட சிவகங்கை சீமையாண்ட வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் குருவார் வட்டில இருக்கக்கூடிய உன் தங்கச்சி மாலையம்மனை கூட்டிக்கிட்டு எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமாதுரே என் தாடிய நிறச்சவே இந்த குருவார் வட்டி ஏரியாவில் நீ தரும முடியும் பேர் வாங்கினவனப்பு பம்ப நிறச்சவே என்ன போல பாட என் கூப்பிட்டா என் குடியார தர்மமுனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா நார பறக்காத நார நார வந்துருச்சுல பறக்க முடியாத கம்மாயா உனக்கு ஒரு மடை இல்ல ரெண்டு மடை இல்ல நாப்பத்தெட்டு மடைய கட்டி காத்த ராமநாடு ராமநாட்டு கலுங்கு புடுங்கி போகுதப்பு உன் செல்ல மகன் கூப்பிட்டது கேட்கலையா இன்னைக்கு கிளப்புதுடா செங்குதிரே குருவார் வட்டியில ஆதி காலம் நம்ம பாட்டேன் போட்டேன் ஐயாக்கா காலத்துல உட்கார சைட்ல இருக்க இந்த ஊர் எப்படி இருந்துச்சு உட்காருங்க உட்காருங்க குடிக்க ஊரல் இல்லே உங்களுக்கு கும்பிட சாமி இல்லே பிறப்ப நல்லா பிறங்கோடி ஏக்கிறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்ட பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலாக பார்க்கணும் இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல என்ன குருவார் வட்டி மம்மாட்டு போயிரும் பன்னிரண்டு வருஷம் இந்த பகுதியில பன்னிரண்டு வருஷம் பாராமடையில் பஞ்சந்தாங்களே குருவார் வட்டியில நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா பஞ்சந்தாங்களே நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த வாரிசுகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சந்தாங்களே குடிக்க கஞ்சி இல்லை குருவார் ஒட்டி கம்மாகர எல்லாம் கல்லும் புல்லுமே இதுடா அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா கூப்பிடுங்க மாலையம்மன் சாமியே அப்ப ஊர்ல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா தலைய குலுக்கி ஆடையில குருவார் வட்டியில கிழக்க குமுறுதுடா மேகமல்லா அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலைக்கிற உடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கிற உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா வீரம் பத்தல உப்பாட்டேன் கும்பிட்ட சாமிக்கு வீரம் பத்தல என் கட்டிக்கார சாமி வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளைகளை பேயடிக்க விட போறையாடா இந்த சாமிக்கெல்லாம் அறுத்த நெல்ல போட்டு நமக்கு கஞ்சிக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல நம்ம சாமி மாலையம்மனுக்கு நம்ம இங்க மாலை வாங்க கூடாதுன்னு நம்ம கிழவனும் கிழவியும் அதே நாடையில நம்ம கிழவன் கிழவி ஓடையில இந்த மாலையம்மனுக்கு இங்க மாலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயில கால ரெண்டு ஊட்டிய அப்ப கனத்த வாராயத்தி நம்ம காளிக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி
மதுரை அஞ்சு லட்சம் வீதியாம் பியாவதி பட்டணமா, அங்க தேங்காய் வளத்துக்கு நம்ம கிளவே தெரு முட்டி விதிக்கும், அத்தீரு வாசத்துக்கு அணக்கல்லு ரோட்டுக்கும், என் குருவார் வட்டி ஐயனாருக்கு ஒட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே கோரி பழையன் ரோட்டுக்கும், சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்லு ரோட்டுக்கும், அங்க பூப்பாரா தானே அத்தி மாலையம்மனுக்கு நம்ம கிழவனும் கிழவியும் இந்த ஜாமிக்கெல்லாம் மதுரையில், அங்க பூப்பாரா தானே அத்தி மாலையம்மனுக்கு வளர்த்த புள்ள மாடு ரெண்டு ஊட்டிய ஒத்த கடை வழியினி வரையில பூவாடக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறாண்டா. அப்ப நம்ம கிளவே சொன்னானா பூவாடக்கு இந்த பொண்ணாத முனி வந்துருச்சு, நான் மனசுல அணிது நம்ம மண்டிட்டு வேண்டிய குருவார் வட்டி என் மாலை எம்மனை காணாமடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவா, மாலை அம்மை எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டானடா. பள்ளிசரி நல்ல அம்மாயா இன்னைக்கு மூத்தாங்கரையா, என் காளிமுனி ஐயா உனக்கு உடம்பரம் தான் படுக்க, நீ படுத்து தூங்குனது போதுமுடா, இந்த குருவார் வட்டியில உன் செல்லா மகன் கூப்பிட்ட குரலு கேட்கலையாடா. அள்ளி கொடுத்த சாம்பாரும் குறையாது, ஆடாத சாமியும் ஆடு, இங்க இறங்காத சாமியும் இறங்கும், உன்னடி ஊத்து தண்ணி இன்ன வத்தல, அந்த பரட்டம் உள்ள விட்டு கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி மாலையம்மனை கூட்டிக்கிட்டு, என் பொல்லாத காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் எந்திரி ஆயிரம் பாட்டில் சாராயா, எப்ப என் பாண்டி முனிக்கு அடி நாக்கு பத்தாத மூவாயிரம் பாட்டில் சாராயா, என் ஜீமியா பாண்டி முனிக்கு முனி நாக்கு பத்தாதுடா. குருவார் வட்டியில சுருட்டு வாட அடிக்குதப்பு, அந்த பதினெட்டு படிய விட்டு உனக்கு உடம்பெல்லாம் சந்தனா, உன் காலுக்கு சலங்கமணி உன் இடமணிய மேமாட்டு, கொஞ்ச நேரம் பதினெட்டு படிய விட்டு இந்த குருவார் வட்டிக்கு கொஞ்ச நேரம் புறப்பட எந்திரி. அங்க நல்ல புதிய ரூபா சாமி புதிய ரூபா சாந்தாடும்
மேடைக்கு விடுங்க, மேடைக்கு விடுங்க, விடுங்க விடுங்க விடுங்கம்மா, விடுங்க விடுங்க. அண்ணே விபூதி போட்டு அப்படியே நிறுத்துங்கண்ணே, நிறுத்துங்க. விபூதி விபூதி உள்ள இருந்து சாமியெல்லாம் நின்றுச்சு. இந்த சைடில் இருக்கலாம் உட்காருங்களா, பின்னாடி இருக்க தெரியலையா, சைடில் இருக்கலாம் உட்காருங்க, உட்காருங்க தாத்தா உட்காருங்க. ஒரு போடு அங்கே 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 போட்டு உட்கார, கீழே இறங்கி போட்டு விடு. எல்லாத்துக்கும் விபூதியை போட்டு, விபூதியை போட்டு நிற்கிற சாமியெல்லாம் அடுத்து கரகம் வச்சு கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக வரணும், சாமி வர்றது நல்லது, சாமிக்காகத்தான் அந்த நாடகம். பிடிங்க தவிழ்க போகிறா, தெய்வம் இல்லைன்னா நம்மெல்லாம் இல்லை. பிடிங்கண்ணே பிடிங்கண்ணே, வந்து பிடிச்சிக்கோங்கண்ணே பக்கத்தில். இந்த உறவு சொந்தக்காரங்களாம் வந்து இந்த சாமி ஆண்டவில் பக்கத்தில் வாங்கப்போ, இந்த அங்கே சாமி ஆன ஆளுகள்லாம் கிட்டு விடுங்க. இந்த நாடகமே சாமி நாடகம்தான், உங்கள் கைகால சுகத்தை கொடுக்கணும், நீ சந்ததி எல்லாருமே நல்லா இருக்கணுன்றக்காகத்தான் இந்த நாடகமே. ஆனால் இந்த பின்னாடி இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் இறங்குனே, பின்னாடி இருக்க ஆளுகள்லாம் இந்த ஒன்றுமே கேட்கலங்கிறாப்புல, கொஞ்சம் வெட்டி மேலே ஏறி உட்காருங்கப்பா. பின்னாடி இருக்க ஆளு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போங்கண்ணே, ஏன்னா நீங்கள் இன்னொரு பாக்ஸே கிடைக்கலங்கிறாப்புல, இன்னரே வராது. கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்குண்ணே, கொஞ்சம் கீழே இறங்கு. ஆடல் அரசி இப்போதான் கேட்குதுண்ணே. அபிநய சுந்தரி, நன்றி நன்றி. நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அன்பு சகோதரி, எங்களது மணப்பாறையைச் சேர்ந்த ரஞ்சிதா, ரஞ்சிதா அவர்கள் டான்ஸ் காமி. அஞ்சாறு பாக்கி மணிமாலை உங்களுக்கு பொருத்தம் அடி, அஞ்சாறு பாக்கி மணிமாலை உங்களுக்கு பொருத்தம் அடி. அம்மொரு கொத்தோடு முத்தம் தரவோ, அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னெஞ்சு குழும்புதடி, கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழைக்கிறடி. அடுத்தபடியாக தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ அம்மன் அருள் சவுண்ட் சர்வீஸ், குருவார்வட்டி ஸ்ரீ அம்மன் அருள். பாட்டு போட்டு வீணாக்காமல் உலகத்தில் இருக்க தமிழனுக்கு பூரா இந்த கலையை எடுத்து சென்ற முதல் நபர் என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்க எஸ்கேஎஸ் யூடியூப் சேனலின் அன்பு உறவுகளுக்கு நன்றி, வணக்கம் வணக்கம். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501, பி சிவந்த கண்ணு, சிவத்த கண்ணு, சிவத்த கண்ணா, சிவந்த கண்ணு எனக்கு சீபா என் சிவத்த கண்ணு, ஒன்றிய கவுன்சிலர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, போயிட்டு வரேன். ஒரு மலை கோமண துணியோடு படிக்கும் போதே வருவேன் அந்த பரங்கி மண்டை. இவ்வளவு நேரம் என்ன பண்ண, முத்தப்பா ரசிகமன்ற சார்பாக எம்கேஆர் சிசியன் கண்ணத்துறந்தா ஒளியிலே பாடலை கேட்டிருக்காங்க, அப்புறம் பாடுவான். உள்ள போகும்போது சோகப்பட்ட படிக்க சொல்றானே.
ஒரு மலை கோமன துணியோடு. இந்த பாட்டு விளங்காதுடா. தெக்கு தீங்க தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். தெக்கு தீங்க தடிச்சு திரும்பி போச்சு மலையும் எல்லாம். தெக்கு தீங்க தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். காவிய நாத்த வச்சு பார்த்து பார்த்து என்ன செய்ய. சண்டால பயமான நம்மளை திண்டாட்டத்துல விடுது. ஐயோ சண்டால பயமான நம்மளை திண்டாட்டத்துல விடுது. அடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். அடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். நட்ட பயிறு எல்லாம் நரச்சுக்கிட்டு ஜத்தாதில மருந்து அடிச்சும் பார்த்த அது மண்ணுக்குள்ளே போச்சு. ஐயா மருந்து அடிச்சும் பார்த்த அது மண்ணுக்குள்ளே போச்சு. காசு பணத்தை எல்லாம் அணியில போட்டு புட்டோம். கஞ்சிக்கு இல்லாமலே கஷ்டப்பட்டு வாழுறங்க. என்ன நாம செய்வோம் ஐயா எப்படி நாம வாழ்வோம். ஐயா என்ன நாம செய்வோம் நம்ம எப்படி நாம வாழ்வோம். நிறைஞ்சு வாழும் ஐயா பஞ்சை எப்ப போகும் மகள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும்.